வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சமையலில் நம்ம பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி தாங்க. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சணுங்க. இப்போது நல்லா காய்ச்சியாச்சு. இதோட அமுல் ஸ்ப்ரே நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 3.5 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேங்க. இப்போது நல்லா கிண்டிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேங்க. நல்லா சுண்டி வரணும், அந்தளவுக்கு காய்ச்சிக்கலாம். நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணுங்க. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். ரெடி ஆகிட்டு இப்போது நான் ஒட்டு மாம்பழம் எடுத்துருக்கேங்க 1 கப். அதை ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது ஆற வச்ச பாலை அதோட சேர்த்து இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரெடி ஆகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இப்போது இதை ஐஸ்கிரீம் மோடில் ஊற்றிடலாம். இது இல்லாட்டி கூட கவலையில் கூட நம்ம ஊற்றி கவர் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜரில் 8 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போது 8 மணி நேரம் ஆகிட்டு பாருங்கள், செட் ஆகிட்டு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் சுவையான மேங்கோ குல்ஃபி தயார். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் டிக் பண்ணுங்கள். நம்ம சமையல்